ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூனாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சவ் சவ் கூட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த காயை பார்த்தாலே எப்படிலாம் நமக்கு செய்ய போறோம்னு சொல்லிட்டு சில நேரம் வாங்காமே வந்துடும். நானும் அப்படிதான். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட். அது இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி சத்து உள்ள காய் நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால இந்த கூட்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதே மாதிரி அதோட தோலையும் பார்த்தீங்கன்னா அதோட கொட்டையும் தனியாக எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அதை வந்து இது தட்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். லைட்டா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாத்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். மசாலா பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அதுல வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலால வந்து நல்லா வெந்து வரட்டும். காய் பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். ஸோ இப்படியும் சேர்த்துக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் நீர்லாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வச்சு இப்போ கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம அந்த கூட்டுல வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா ஸோ இதோட ஒரு 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவுமே நல்லா ஃப்ளேவரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இப்படிதான் சாப்பிட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.